ஓம் ஸ்ரீ சத்குருநாதா சரணம், ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் விரை போலும் ஜெயிற்றனை கந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முருகா உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையால் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தாலும் வேலப்பா செந்தில் வாழ்வே. ஆயகலைகள் 64 ஏய உணர்விற்கும் என் நம்மை தூய ஒரு பணிங்குவோர் அவள் என் உள்ளத்தினுள் இருப்பாள் இங்கு வாராது இடரு. ஓம் தற்புருஷாய வித்மகே சர்வ வித்யாலாபம் அனுக்கிரகி தீமகி தன்னோசி சாரஸ்வத்யே பிரசோதியாத். ஓம் எல்லாம் வல்ல என் ஐயன் திருத்தணிகை நாதன் அதனுடைய திரு அடியாருடைய அரிய கருணையினாலே அருட்பெரும் ஜோதியாம் தனிப்பெரும் கருணையாம் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய நறு உருவமாக இருக்கக்கூடிய என் ஐயன் என் மாலசீக குரு ஆசான் ஸ்ரீ வாரியார் சுவாமிகளுடைய திருப்பாத கருணை கொண்டு இன்று குரு தியானம் என்கின்ற பொருளிலே இந்த இறை சொற்பொழிவை பேச மேற்கொள்கின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் என்கிறது வேதம். இந்த உலகிலே கிடைப்பதற்கு அரிய பெரும் பிறவி மனித பிறவி. இந்த பிறவியை நாம் பெறுவதற்கு பெரும் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்கிறாள் அவை. அப்பேற்பட்ட இந்த பிறவியை இந்த உலகிலே நம்மை கொண்டு வந்து இந்த மனித பிறவியாக அடையாளம் காட்டுவதற்கு ஒரு தாய் தேவைப்படுகிறார், அதற்கு துணையாக ஒரு தந்தை தேவைப்படுகிறார். ஆகவேதான் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சிறந்த மந்திரம் இல்லை என்றார்கள். அப்பேற்பட்ட தாய்க்கு முதல் கடமை நமது, அடுத்து தந்தைக்கு, பிறகு குரு. குருவுக்கு ஏன் பிராதான்யம் அப்படி என்றால் முக்கியத்துவம் எதற்காக கொடுக்கின்றார்கள் என்றால் இந்த குரு தியானம் ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால் குருக்கும் தாய் தந்தையருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. தாய் தந்தையர் நமக்கு பொருளை தரலாம், புத்தியை தரலாம், ஆனால் அருளை தரவல்லுகின்ற வலிமை குருவுக்கு மட்டுமே உண்டு. ஆகவேதான் குருவுடைய அருள் இல்லாமல் போனால் குரு அருள் இருப்பின் சிறுவருள் கிட்டும் என்பர். குரு அருள் இல்லை என்று சொன்னால் இருள் நம்மை வந்து சூழ்ந்துவிடும். ஞான மார்க்கத்தை காட்டக்கூடிய சக்தி குருவுக்கு மட்டுமே உண்டு. ஆகவேதான் உபன்யாசம் அதாவது உபதேசம் பெற்று குருவினிடத்திலே அக்காலங்களிலே பாடம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த குருதான் ஞான மார்க்கத்துக்கான வழியை கொண்டு வருகிறார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை என்றார். குரு ஒருவர்தான் பொருளை நமக்கு தருவதற்கான வலிமையையும் அந்த அவ்வுலகு என்று சொல்லக்கூடிய மேன்மை தரக்கூடிய மிக பெரும் பேரான முக்தி தரக்கூடிய கைலாலய பதவிக்குரிய அந்த வழியை குரு ஒருவர் தான் நமக்கு காட்ட இயலும். ஆகவேதான் குருவனுடைய கடாட்சம் என்று சொல்லக்கூடிய குருவனுடைய கிருபை என்று சொல்லக்கூடிய குருவனுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அந்த குருவை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். குரு இல்லாமல் தன்னிச்சையாக நாம் ஒரு செயலிலே ஈடுபடக்கூடாது. குருவனுடைய உபதேசம் பெற்றுத்தான் ஒவ்வொரு காரியத்திலும் இறங்க வேண்டும். ஒரு சங்கீதம்னா அதற்கு ஒரு குரு உண்டு, ஒரு சண்டை பயிற்சி என்றால் அதற்கு ஒரு குரு உண்டு, ஒரு மொழி பெயர்ச்சி என்றால் அதற்கு ஒரு குரு உண்டு. ஆக குரு இல்லாமல் எதுவும் இல்லை. குரு பிரம்மோ குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு பரஸ்மை குரு பிரம்மோ குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தக்மை பரவே நமகா என்கிறது வேதம். ஆகவே குருவனுடைய ஒரு கடாட்சம் இருக்குமையானால் குருவனுடைய ஒரு அருள் இருக்குமையானால் இந்த உலகத்திலே எதையும் ஜெயிக்க முடியும் என்பதற்கு ஒரு அடையாளம். ராமருக்கு வசிஷ்டர் குருவாக இருந்தார், வசிஷ்டர் தேவகுரு. சுக்கராச்சாரியார் அசுரனுக்கு குரு. பின்னாளிலே ராமருக்கு விஸ்வாமித்திர குருவாக அமைந்தார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணாச்சாரியார் குருவாக இருந்தார். இப்படி குருவை பற்றிதான் அவர்கள் எல்லாம் எந்த காரியத்தையும் வெற்றியை கண்டார்கள்.
அப்படிப்பட்ட அந்த குரு உன்னுடைய பெருமையை பேசுகிற அளவிலே இன்றைக்கு மிக முக்கியமாக கடந்த 18ஆம் நூற்றாண்டிலே உதித்தவரும் தோன்றியவரும் இந்த லோக குருவுமாக திகழக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். இந்த உலகை ரட்சித்து காத்து நமக்கெல்லாம் நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் குரு உண்டு. பரமேஸ்வரனுக்கு குரு உண்டா என்று சொன்னால் இந்த உலகை காத்து ரட்சித்து அழக்கூடிய பரமேஸ்வரி பரமேஸ்வரனுக்கே குரு உண்டா என்பது வேப்புக்குரிய ஒரு கேள்விதான். இருந்தாலும் பரமேஸ்வரன் இந்த குருவனுடைய பெருமையை நமக்கு காட்டுவதற்காக ஒரு நாடகத்தை ஆடுகின்றான். அதாவது இந்த உலகிலே காத்து ரட்சித்தருவதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நம் உலகத்திலே இருக்கக்கூடிய அகங்காரங்கள் மாயைகளை ஒழிப்பதற்காக மகேஸ்வரனும் இந்த சிருஷ்டியை கைகொள்வதற்காக பிரம்மாவையும் ஒரு பொருளாக ஆதி பகவன் படைத்தான். அப்படிப்பட்ட அந்த பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் அவருக்கு எங்க குருநாதருடைய பாணியில சொல்ல போனா மாலாகாலா மல்லுகர்வம். அதை சோதிப்பதற்காகவும் குருவனுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காகவும் பரமேஸ்வரன் ஒரு திருவிளையாடலை மேற்கொள்கிறார். தன்னுடைய திருக்குமரனுடைய எண்ணத்திலே பரமேஸ்வரன் உள்புகுந்து சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவிடத்தை அனுப்பி ஓம் என்கின்ற பிரணவத்துக்கான உபதேசத்தை கேட்கிறான். நீ இந்த உலகிலே அனைத்து சிருஷ்டியையும் செய்து கொண்டிருக்கிறாயே, ஓம் என்கின்ற சொல்லுக்கான பொருளை மட்டும் எனக்கு எடுத்துச் சொல்லு என்று சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை குமரன் கேட்கிறான். அப்படி அந்த வினாவை கேட்கின்ற நேரத்திலே பிரம்மனுக்கு அதற்குரிய பொருள் தெரியாமல் விழிக்கின்றான். நான் தான் உலகத்திலே அத்தனையும் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணம் ஒரு செருக்கு இருந்ததை அந்த செருக்கு அந்த கணத்திலே திகைப்பை உண்டாக்கியது. ஓம் என்பதற்கான பொருள் தெரியாத நீ ஒரு சிருஷ்டி தருவா கர்த்தாவாக இருப்பதற்கு, ஒரு சிருஷ்டிக்குரியவராக இருப்பதற்கு, சிருஷ்டியினுடைய மூலாதாரமாக இருப்பதற்கு தகுதியற்றவர் நீங்கள், ஆகையினால சிருஷ்டி கர்த்தாவாக இருப்பதற்கில்லை என்று சிறையிலே அழைத்து விடுகிறார். அப்படி சிறையிலே அழைத்து விட்ட காரணத்தினாலே சிருஷ்டி சம்பித்து விடுகிறது. இந்த பறவைகள் எல்லாம் சம்பித்து விடுகிறது, உலகம் எல்லாம் சம்பித்து கிடக்கிறது. பரமேஸ்வரன் பார்க்கிறான், நாம் ஒன்று நினைத்த குமரன் ஒன்று செய்கிறானே என்று குமரனிடத்திலே வந்து, குமரா நீ செய்வது நியாயமா? ஒரு சிருஷ்டிகர்த்தாவிடத்திலே ஒரு பொருளை கேட்கிறாய், அதற்கு விளக்கம் தெரியவில்லை என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை இப்படியான கொடுப்பது, சிறையிலே அடைத்து சிருஷ்டியை நிறுத்தி விட்டாயே, அது தவறு இல்லையா என்று மகேஸ்வரன் திருக்குமரனிடத்திலே கேட்கிறார். அதற்கு திருக்குமரன், இந்த உலகத்திலே சிருஷ்டியை உண்டாக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பிரம்மா, அனைத்து பொருளையும் சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மாவுக்கு ஓமன் என்ற சாதாரண பொருள் கூட தெரியவில்லையே, அப்படிப்பட்டவரை ஒரு சிருஷ்டி கர்த்தாவான பதவியிலே வைத்திருக்கிறீர்களே, இது நியாயமா தர்மமா? யாமே சிருஷ்டி செய்வோம் என்று சொல்லி திருக்குமரனே சிருஷ்டியை கையில் எடுத்துக் கொள்கிறார். பிரம்ம கோலம் திருவாபுரி என்று நம்முடைய சென்னைக்கு பக்கத்திலே செங்குன்றம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த செங்குன்றத்துக்கு அருகிலே காலநோடை என்று ஒரு இடம் இருக்கிறது. அதிலிருந்து போனால் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் திருவாபுரி என்கின்ற சிறு நகரம் வரும். திருவாபுரியிலே திருக்குமரன் பிரம்மகோலம் கொண்டிருக்கிறார். அங்கே தானே சிருஷ்டிகர்த்தாவாக மாறி நின்ற கோலம் மரகத மயில் அங்கே உண்டு. அங்கே வருகிறவர்களுக்கு அன்னதானம் இடுகின்றவர்களுக்கு வீடு பேச்சினை அளிக்கின்றார். இவ்வுலகத்துக்குரிய வீட்டையும் அவ்வுலகத்துக்குரிய பேரையும் கொடுப்பதாக ஐதீகம். அதனாலே நாம் அவ்வுலக வேண்டும் என்றாலும் இவ்வுலக வேண்டும் என்றாலும் திருவாபுரி சென்று அந்த திருவாபுரி முருகனை தரிசனம் செய்வது மிகச் சாலச் சிறந்தது. அப்படிப்பட்ட சிருஷ்டிகர்த்தாவாக தானே நின்ற குமரனை மீண்டும் மகேஸ்வரன் அணுகி, சரி நீ சிருஷ்டிகர்த்தாவாக மாறிவிட்டாய், ஒப்புக்கொள்கிறேன், பிரம்மாவுக்கு எதுவும் தெரியவில்லை, சிருஷ்டிகர்த்தாவுக்கு எதுவும் தெரியவில்லை, ஓமன் என்றதற்கான பொருளும் தெரியவில்லை என்கிறாயோ, உனக்கு தெரியுமா என்று கேள்வியை குமரனிடத்திலே வைக்கிறார். இப்படி குமரனிடத்திலே அந்த கேள்வியை வைத்தவுடன் குமரன் என்ன சொல்கிறார், நீங்கள் ஒரு அதிகாரபூர்வமாக நின்று என்னை பார்த்து ஓம் என்பதற்கான பொருளின் பிரதமத்தினுடைய பொருளை கேட்கிறீர்களே, நான் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டுமானால் என்னை குருவாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மகேஸ்வரனும் மனம் குளிர்ந்து மண்டியிட்டு
குமரா நீ உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஓம் என்பதற்கான பிரணவ மண்டலத்தினுடைய உபதேச பொருளை சாட்சாத் பரமேஸ்வரனே அந்த குமரனிடத்திலே கேட்டு சுவாமிநாதன் என்கின்ற பெயரையும் தகப்பஞ்சாமி என்கின்ற பெயரையும் குமரன் அதனாலே சொல்லுகிறார். ஆகவே சாட்சாத் பரமேஸ்வரனும் ஒரு உபதேசம் ஓம் என்பதற்கான உபதேச பொருளை ஞானத்தை இந்த உலகத்து குருவனுடைய பெருமையை எடுத்துக் காட்டுவதற்காக குமரனையே குருவாக படைக்கிறார். உருவாய் அருவாய் உடலாய் இளலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேந்தர். ஆகவே குருவாக நின்ற அந்த குமரனுடைய சன்னிதானத்திலே இன்று குருத்யானமாக ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி அவருடைய மகிமையை பற்றி என்னால் முடிந்த அளவுக்கு என்னென்ன உங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உதாரணமாக குருவனுடைய பெருமையை அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் கலியுகத்திலே கலியுகத்தங்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய குமரனுக்கு அடுத்து ஐயப்ப சுவாமியை பற்றி எல்லோருக்கும் தெரிந்தோம். ஐயப்ப சுவாமி நேர்த்தி இருந்து விரதம் இருந்து அந்த மலைக்கு கார்த்திகை மாதங்கள் போவார்கள். ஐப்பசி மாதம் கேரளாவில் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவிலிருந்து கார்த்திகை மாதம் நகர ஜோதிக்கெல்லாம் ஐயப்ப சுவாமிக்கு 48 நாள் விரதம் இருந்து கடுமையான விரதம் மேற்கொண்டு அவர்கள் கருப்பு உடை அணிந்து சுவாமியை தினந்தோறும் 2 முறை குளித்து விட்டு ஒருவேளை மட்டும் அன்னம் உண்டு இரவு நேரங்களிலே அன்னம் உட்கொள்ளாமல் விரதம் இருந்து சுவாமியை தரிசிப்பதற்காக செல்கிறது நாம் நடைமுறையாக பார்க்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த ஐயப்ப சுவாமியிலே போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு குருசாமி தான் மாலையிடும், அவரா போக முடியாது. யாராவது ஒருவர் ஐயப்ப மலைக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்ற சந்தர்ப்பத்திலே யாராவது ஒருவரை அணுகி அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் கையாலே அந்த மாலையை இட்டுக் கொண்ட பிறகுதான் அந்த மலைக்கு போக முடியும். அதுதான் நியமனம், அதுதான் நியதி. ஆக குருசாமி என்று ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் ஐயப்ப சாமிக்கு போக முடியும். ஒண்ணுமில்லை, யாரோ ஒரு வழிபோக்காக இருக்கலாம், எந்த தகுதியும் அற்றவராக இருக்கலாம், சாதாரண கூலி வேலை செய்வராக இருக்கலாம், அவர் ஐயப்ப மலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதற்கு பின்னால் யாராவது ஒருவருடைய ஐயப்ப பக்தரை அணுகி சாமி நீங்கள் எனக்கு குருசாமியாக இருங்கள் என்று வேண்டி அந்த மாலையை தன் மீது அணிவித்துக் கொண்டு அன்று நிறுந்து பார்த்தால் எல்லோரும் அவரை சாமி என்றுதான் அழைப்பார்களே தவிர ஏதோ ஒரு கூலியாளர் போல வேலை செய்கிறார்கள் என்று எண்ண மாட்டார்கள். எப்பேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் மிக உயர்ந்த பதவியில் இருப்பதாக இருந்தாலும் மிக செல்வந்தராக இருந்தாலும் அவர் பார்த்ததும் கண்ணு விட்டதும் சாமி 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 என்று ஆசாமியாக இருக்கிறவரை ஒரு குருசாமி சாமியாக மாற்றுகிற ஒரு சக்தி ஐயப்ப சுவாமியிடத்திலே நாம் கண்கூடாக இந்த கலியுகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் கண்கூடாக நான் பார்த்த கதைகள் பல உண்டு ஐயப்ப சுவாமி விஷயத்திலே. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு குருவினுடைய ஒரு பெருமை என்பது மட்டுமல்ல அவருடைய கடாட்சம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்குமேயானால் எந்த ஒரு காரியத்திலையும் நாம் வெற்றியைத்தான் பெறுவோம், தோல்வி என்பதே இல்லை. யாராவது ஒருவரை நாம் குருவாக ஏற்று அவருடைய கடாட்சத்தை பெற்றோமையானால் அவருடைய கிருமையை பெற்றோமானால் அருளை பெற்றோமையானால் நாம் உயிரிழந்ததற்கு ஒரு சரியான மார்க்கமாக அது அமையும். ஐயப்ப சுவாமி விவகாரத்தை சொல்லுகின்ற பொழுது நான் சிறிய வயதிலே இருக்கின்ற நேரத்திலே என்னுடைய குருசாமியோடு பயணம் செய்கின்ற பொழுது ஒரு சாதாரண சமையல்காரராக இருக்கிற ஒருவரை அழைத்துக் கொண்டு வருகிறார். நாங்கள் பகவதி அம்மன் கோயில் என்ற ஒரு ஸ்தலத்துக்கு சென்று அந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு உட்காருகின்ற பொழுது 100 பேர் பரிமாறுகிறார்கள். அண்ணம் சாமி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குருசாமி சிரித்தார். ஏன் சிரித்தார் என்றால் ஒருவரை பார்ப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதிகாரப்பூர்வமா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும் சென்னையிலே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பகவதி சன்னதியிலே சாதாரண சமயக்காரனை உட்கார வச்சு சாமி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது ஐயப்ப சுவாமியுடைய சக்தியை பார்த்தியா? ஒருவரை பார்ப்பதற்கே ஒரு வாரம் காட்சியில் இருக்கிறோம், ஆனா இந்த இடத்துல அவரை பண்ணாரேன்னு சொல்லி இந்த குருசாமி சொல்லுகின்ற பொழுது கண்ணிலே எனக்கு ஜலம். ஒரு காரணம், இந்த ஐயப்ப சுவாமி இடத்திலேதான் ஜாதி மத வித்தியாசங்கள் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனை கூட புனிதப்படுத்துகிற ஒரு மார்க்கமாக அமைகிறது. ஆனா அப்படிப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு குருசாமி என்ற ஒருவர் இல்லாமல் போகவே முடியாது. குருசாமி ஏதாவது ஒரு முகத்திலே இருந்துத்தான் சேர வேண்டும். ஆக குருசாமியுடைய பெருமையை நமக்கு குருவனுடைய பெருமையை நமக்கு உணர்த்துவதற்கு ஐயப்ப மார்க்கம் ஒரு மார்க்கமாக அமைந்து கொண்டிருக்கிறது.
பகவத் பாதா ஸ்ரீ ஆதிசங்கரன் இந்து மதத்திலே மொத்தம் 6 பிரிவுகள் உண்டு. காலபத்தியம், சௌரம், கௌமாரம், சாஸ்திரம், சிவாத்மிகம், நாராயணாத்மிகம் என்று 6 பிரிவுகள் உண்டு. கணபதியை மூலக்கடவுளாக கொண்டு அவர் ஒருவரே மூலக்கடவுள் என்கின்ற பாவனையிலே வழிபடுவது காலபத்தியம். சௌரம் என்று சொன்னால் சூரியனையே முழு முதற் கடவுளாக எண்ணி தினந்தோறும் சூரியனை வழிபடுவதுதான் சௌரம் என்கின்ற மார்க்கம். கௌமாரம் என்று சொன்னால் திருமுருகனை முழு பொருளாக எண்ணி அவரே பரமேஸ்வரன், அவரே பரமேஸ்வரி, அவரே சகலமும் என்று எண்ணுகிற எண்ணத்தோடு அவரை அழுதுகிறவர்களுக்கு கௌமாரன் என்று பெயர். கௌமாரம் அதனைப் போலவே சாஸ்திரம் சக்தியை முழுமுதற் பொருளாக கொண்டு அந்த அம்பாலையிலேதான் அனைத்துக்கும் உரியவர் முழுமுதற் கடவுள் என்கின்ற எண்ணத்தோடு சாஸ்திர வழியிலே வழிபாடு நடத்துவது. சைவ வழிபாடு என்று சொல்லலாம், அல்லது சிவாத்மிகம் என்று சொன்னால் பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய மகேஸ்வரனைத்தான் முழுமுதற் பொருளாக கொண்டு வணங்குவது. அதே மாதிரி வைணவர்கள் ஸ்ரீமன் நாராயணன், பரவாசுதேவன், மகாவிஷ்ணுவை மூல ஆதாரமாக முதுமூலப் பொருட்களாக கொண்டு நீங்க பார்த்தா சொல்லுவாங்க எல்லாம் அவன் தான் எங்களுக்கு தெரியாது என்று. அதை போல அது வைணவம். இப்படி 6 மார்க்கத்திலே இருக்கக்கூடிய இந்து பிரிவிலே அத்வைத சித்தாந்தத்தை கொண்டு பகவத்பாதரான ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீவித்யா உபாசகராக ஸ்ரீவித்யாவை அது ஒரு தனி உபாசனா மார்க்கமாக ஏற்படுத்தி அதை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கிட்டத்தட்ட ஆதிசங்கர் இருக்கின்ற காலத்திலே மத்திய, அதாவது வட இந்தியான்னு சொல்றோம், தென்னிந்தியான்னு சொல்ற மாதிரி மத்திய இந்தியாவில் இருந்து ஒரு 30 குடும்பத்தை நம்முடைய சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரிலே அழைத்துக் கொண்டு வந்து இந்த ஸ்ரீ வித்யா உபாசனா மார்க்கத்தை அவர்கள் கையிலே கொடுத்து நீங்கள் இதை இந்த உலகத்துக்கு பிரசித்தி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஆதிசங்கரால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்ரீ வித்யா உபாசனா மார்க்கத்துக்கு காமகோட்டி என்று பெயர். காமாட்சி இருக்கிற இடம் காஞ்சி. அப்படிப்பட்ட காஞ்சி காமகோடி பீடம் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காஞ்சிபுரத்திலே காமகோடி குடும்பங்கள் என்று தனியாக இருக்கிறது, தனி அடையாளம். அவர்கள் ஆதிசங்கர பகவத்பாத ஆதிசங்கராலே மத்திய இந்தியாவிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்த பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்திலே கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு முந்தி வரதராஜன் ஒரு ஜோதிடர், ரொம்ப ஆச்சாரமான குடும்பம், தெய்வ பக்தியான குடும்பம், பக்திக்கு ஒரு குறவும் இல்லாத அந்த குடும்பத்திலே அந்த தம்பதிகளுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் ஆண்டவனுடைய கிருபையினாலே, அம்பாளுடைய கிருபையினாலே ஒரு ஆண் குழந்தை ஜெனிக்கின்றது. அந்த ஆண் குழந்தைக்கு காஞ்சியிலே இருந்த காரணத்தினாலோ அல்லது இறைவனித்த கட்டளையோ சேஷாத்ரி என்ற பெயரோடு ஆதிசேஷுடைய பெயரை வைக்கின்றார். ரொம்பவும் அதிபிரீத்தியோடு, அதிக அன்போடு அந்த குழந்தையிடத்திலே மிக பாசத்துணைப்போடு அதை வளர்த்துக் கொண்டு வருகிறார்கள். குழந்தைக்கு 4 வயது இருக்கும். அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கடை வீதிக்கு செல்கிறார்கள். அப்படி கடை வீதிக்கு போகின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு கண்ணனுடைய பொம்மையை கண்டுகிறது, ஒரு கிருஷ்ண பொம்மை. அதை பார்க்கிறது, எனக்கு அந்த பொம்மை வேண்டும் என்று கேட்கிறது. நீ குழந்தை, உனக்கு என்ன தெரியும், கிருஷ்ணருடைய பொம்மை உனக்கு எதற்கு என்று அவர்கள் கொஞ்சம் தயங்குகிறார்கள். ஏனென்றால் அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தால் இந்த குழந்தை என்ன செய்யும், அது சாமி பொம்மையா இருக்கு வேற ஏதா பொருள் செல்லு என்று கேட்டால் எனக்கு அந்த பொம்மைதான் வேண்டும் என்று நான் இடம் பிடிக்கிறேன். கடைக்காரர் கொஞ்சம் கீழே இறங்கி, சரி நான் இந்த பொம்மையை கொடுத்தால் நீ என்ன செய்வாய் என்று ஒரு வினாவை குழந்தையினிடத்திலே எழுப்புகிறார். அதற்கு குழந்தை, நீங்கள் எனக்கு இந்த பொம்மையை தருவீர்களானால் நான் கிருஷ்ணாஷ்டகத்தை தினந்தோறும் படித்து பூஜை செய்வேன் என்று ஒரு பதில் சொல்லுவேன். 4 வயது குழந்தை கிருஷ்ணாஷ்டகத்தை சொல்லி பூஜை செய்வேன் என்று சொல்லுகிறது. கடைக்காரர் பிரமித்து போனார்.
கிருஷ்ணாஷ்டகத்தை 4 வயதிலே அந்த குழந்தை ஒப்புவிக்கிறது. அது அப்படியே உச்சாரணம் ஒரு குறவும் இல்லாமல் செய்கிறது. உள்ளம் குளிர்ந்த அந்த வியாபாரி, நான் இனாமாக அந்த பொம்மையை குழந்தைக்கு தருகிறேன் என்று அந்த கிருஷ்ணர் பொம்மையை குழந்தை நடத்தி அந்த கள்ள பொம்மையை கொடுத்து விடுகிறார். அந்த பொம்மையை வாங்கிக் கொண்டு அந்த குழந்தை வருகிறது. அப்படி இந்த பொம்மையை தருகின்ற போது அந்த வியாபாரிக்கு இந்த குழந்தையோட ஸ்பரிசம் உடல் மேல ஒரு பட்டு கைப்பட்டு பொம்மையை வாங்கினதோடு முடிஞ்சு போச்சு. இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. கிருஷ்ணாஷ்டகம், அம்பே சிவா என்று சொல்லக்கூடிய சிவனை பற்றிய பாடல்கள் எல்லாம் மரணம் செய்து வைத்திருந்த அந்த குழந்தை 4 வயதிலே. மறுநாள் ஒரு அதிசயம் நடக்கிறது. இந்த கடைக்காரர் இந்த குழந்தையினுடைய இருப்பிடத்தை நோக்கி வேகமாக விரைந்து வந்து குழந்தையுடைய தாயாரை பார்த்து, குழந்தையை பார்க்கணும், குழந்தை எங்கே, குழந்தை எங்கேன்னு கேட்கிறார். இந்த அம்மா கொஞ்சம் பயந்துட்டாங்க. நேற்று இனாமால பொம்மை கொடுத்தாரு, ஏதும் சிக்கலா, எதற்காக நம்ம இந்த குழந்தையை தேடி வந்திருக்கிறார் என்று கேட்டு, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள், குழந்தையை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம், குழந்தையை பற்றி நான் பிறகு சொல்கிறேன், உள்ளே இருக்கிறது எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டால், அம்மா நீ பெற்றிருக்கிற குழந்தை தெய்வ குழந்தை, அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, தெய்வ குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் பெயர் வைக்கிறேன் தங்க குழந்தை என்றார். அது இன்றைக்கும் அதோட பேரு தங்க குழந்தை, கேசாத்ரி சுவாமிகள் தான் பேர். தங்க குழந்தை என்று வியாபாரி பெயர் வைக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயம் என்ன நடந்தது என்று அந்த அம்மா கேட்டபோது, எத்தனையோ நாளாக நானும் வியாபாரத்திலே இருக்கிறேன், பல கஷ்டங்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன், பல சுகங்களையும் அனுபவித்திருக்கிறேன், ஆனால் நேற்று இந்த குழந்தையினுடைய கை அந்த சொரிசம் பெற்ற நிமிடத்திலிருந்து என் உள்ளே ஒரு மாற்றம் தெரிந்து என்னுடைய வியாபாரம் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வத்தை ஒரே நாளிலே ஈட்டிக் கொடுத்திருக்கிறது. இது சாதாரண குழந்தை என்று எண்ணிவிடாதீர்கள். அதை சொல்லிவிட்டு போவதற்காகத்தான் குழந்தையை தேடி வந்தேன், வணங்குவதற்காக வந்தேன் அந்த குழந்தையை என்று அந்த வியாபாரி அந்த இடத்திலே சொல்லிவிட்டு போனார். பெற்றோர்கள் மிகவும் மனம் குளிர்ந்தார்கள். இந்த பிள்ளையை உச்ச அக்கறையோடு நல்ல வழியிலே, நல்ல மார்க்கத்திலே பல சாஸ்திரங்களை எல்லாம் இவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஒரு குருவனிடத்திலே அழைத்துச் சென்று இவருக்கு வேதம், பிறகு பிரம்மசூத்திரம், நம்முடைய மந்திராசங்கள் எல்லாம் இவருக்கு படிப்பனையாக சொல்லிக் கொடுக்கிறார். இவரும் அதையெல்லாம் நன்றாக படித்து கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு வரைக்கும் சுவாமிகள் எல்லா வித விஷயத்திலையுமே கை சேர்ந்து போய், வேதத்திலையும் சரி, சாஸ்திரங்களிலும் சரி, ஜோதிடத்திலையும் சரி, பிரம்மசூத்திரத்திலும் சரி, அத்தனை விஷயத்திலும் மிகப்பெரிய ஞானியாக சுவாமிகள் 14 வயதுக்குள்ளே தேர்ச்சி பெற்று விடுகிறார். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, சுவாமிக்கு எப்பொழுதுமே அன்பாளிடத்திலும் கண்ணனிடத்திலும் ராமரிடத்திலும் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டு எப்பொழுதும் அந்த சிந்தனையிலேயே அவருடைய எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் படித்து முடித்து விட்டால், 7 வயதிலே உபநயனம் செய்தார்கள். உபநயனம் செய்துவிட்டு ஒரு பிராமண குடும்பத்திலே இருக்கக்கூடிய வகையிலே இவர் செய்ய வேண்டிய சில பல கடமைகளிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் ஏதோ ஒரு பித்து பிடித்தவர் போல், சித்தத்தை கலக்கிக் கொண்டவர் போல் நடந்து கொள்கிறாரே என்று அவருடைய பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. இருந்தாலும் படிப்பில் சுட்டியாக இருக்கிறாரே, ஒருவேளை மேதாவித்தனம் கூடுதலாக இருக்கிற குழந்தைகள் சில நேரங்கள் இப்படித்தான் இருப்பார்களோ என்ற எண்ணத்திலே விட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் 14 வயது இருக்கின்ற சந்தர்ப்பம், தந்தையார் எதிர்பாராத விதமாக காலமானார். சுவாமிக்கு தந்தை இறந்த பின்னால் தாயார் மிகப்பெரிய பரிவு ஒரு தாயார் இடத்திலே இருந்தார். தன்னுடைய உறவினர் வீட்டிலே தங்கியிருந்தார். தலைவர் ஒரு நாளைக்கு கூப்பிட்டாங்க, எங்கேயும் போகல. தான் செய்ய வேண்டிய சில காரியங்கள் குடும்ப ரீதியாக குடும்ப பொறுப்போடு இருக்க வேண்டிய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை. தாயாருக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. தன்னுடைய கணவனுடைய சகோதரிடத்திலே இது விஷயமாக அந்த அம்மா பேச, தன்னுடைய மகளை வேண்டுமானால் மனம் முடித்து வைத்தால் ஒருவேளை சுவாமி இந்த பிள்ளை குடும்ப பொறுப்போடு நடந்து கொள்வாரோ என்ற எண்ணத்தோடு அது விஷயமாக பேசுவதற்கு நம்முடைய சேஷாத்ரி சுவாமியிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார்கள்.
நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குடும்ப பொறுப்புக்கு வர வேண்டும், உன்னுடைய படிப்பினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் பலருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதாவது சாமி சிரித்து விட்டு, சித்தம் எல்லாம் சிவமயமாகி வேறொரு எண்ணமும் இல்லாமல் ஸ்ரீவித்யாவுடைய உபாசனமாக அவர் வீதி வீதியாக நடந்து போக ஆரம்பித்தார். காலையில பார்த்தா வீட்டில் இருக்க மாட்டார், வெளியில ஏதாவது வீதியில் இருப்பார். அம்மாவுக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. போய் அவர் அழைச்சிட்டு வந்து உட்கார்ந்து, அப்பா நீ இப்படி வீதி வீதியாக ஒரு பித்து பிடித்தவர் போல் அழைகின்றாயே, இது எந்த விதத்திலே நியாயம் என்று கேட்டபொழுது, எல்லாம் சிவமயம், சிவனுடைய நல்லவர்கள் இருக்குமே ஆனால் இந்த உலகம் உயிரடையும் என்று பொருள் சொல்லி அற்புதமாக ஸ்ரீவித்யாவுடைய கடாட்சத்துடைய பெருமைகள், ராமனுடைய பெருமைகள் என்று எல்லாம் மிகப்பெரிய ஞான மார்க்கத்திலே உபதேசம் செய்து கொண்டே வருகிறார். ஆனாலும் கூட குடும்ப பாங்கில் இருக்கிறவர்களுக்கு பிள்ளை ஏதோ ஒரு சன்னியாச மார்க்கத்துக்கு போய் கொண்டு விட்டாரே என்ற எண்ணத்திலே அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் இவருக்கு திருமணம் ஆகுமா, இவருடைய நிலை என்ன, ஒரு பித்து பிடித்தவர்கள் இருக்கிறாரே என்ற கேள்வி ஜோதிடத்திலே வைக்கிறார். ஜோதிடரை பார்த்துவிட்டு, இந்த ஜாதகத்துக்கு விவாக லாபம் இல்லை, எனவே இவர் சன்னியாசியாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார். அந்த அம்மாவுக்கு இடி விழுந்தா மாதிரி. ஏன்னா தினந்தோறும் இவர் வீதி வீதியாக போகின்ற பொழுது பலர் பல விதமாக இவரை பற்றி பேசுகிறார்கள். ஞானத்தை ஒரு ஞானிதான் அறிந்து கொள்ள முடியும், அஞ்ஞானி ஒரு ஞானியை அறிந்து கொள்வது மிகக் கடினம். பாம்பின் கால் பாம்பரின் என்று ஒரு ஞானி இன்னொரு ஞானியை புரிந்து கொள்ளலாம். இவரை புரிந்து கொள்கிற கதவி சாதாரண பிராமண மக்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஜென்மாக்களுக்கு இல்லையே. ஆகவே இவரை புத்து பிடித்தவர் என்றுதானால் எண்ணலாமே தவிர இவர் ஒரு ஞானி என்கின்ற அளவிலே யாரும் எண்ணவில்லை. அதனால அந்த அம்மாவுக்கு உண்மையான ஒரு கவலை இருந்தது. இவனை அழைத்து, அப்பா என்று சொல்லி உனக்கு வாகலாபம் இல்லை என்று சொல்கிறாய் என்று சொல்லி அந்த அம்மா அப்படியே உடம்புல படுத்துட்டான். அது அவருக்கு அவர் அதை பற்றி கவலைப்படல. ஏனென்றால் அவருக்கு பிரம்மை ஒரு பிரம்ம ஞானத்துக்கு போயிட்டார், பிரம்ம நிலைக்கு போயிட்டார். பிரம்ம நிலை என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒன்று போல எண்ணுகிற எண்ணம், இந்த உடலிலே இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிகிற மிகப்பெரிய சக்தியை தன்னே வைத்திருந்த காரணத்தினாலே அம்மா இப்படி உடல் நலமின்றி படுத்து விட்டார்களே என்று எண்ணாமல் அம்மாவுக்கு அருகில் நின்று இந்த சிவனை பற்றிய மந்திரங்களை எல்லாம் தினந்தோறும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அம்மாவுக்கு தான் சிவபலையை அடையப்படுகிறோம் என்ற எண்ணம் வந்தவுடன், அப்பா நான் சிவபலையை அடைந்து விடுவேன் போல் இருக்கிறது, எனக்கு நீ அருணாச்சலருடைய பெருமையை சொல்லு என்று சொல்ல, அருணாச்சலா 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 என்று மூன்று தடவை அந்த அம்மாவே சொல்லிதான் சிவபலவிக்கு அடைஞ்சாங்க. இந்த அருணாச்சலருடைய பெருமையை இந்த அம்மா கேட்பதனாலே இவருக்கும் தெரியும். இருந்தாலும் அவர் போனது கிடையாது, திருவண்ணாமலைக்கு அது போகல, அது ஆனால் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. அதனால அந்த அம்மாவுக்கு அருணாச்சல பெருமையை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிற சந்தர்ப்பத்திலே அந்த அம்மா சிவலோக பதவி அடைந்து விட்டார்கள் என்பதற்காகவே சுவாமி அவருடைய எண்ணத்தில் வந்த அந்த மலையை ஒரு தனி வரைபடமாக வைத்து அருணாச்சலரை வீட்டிலேயே வணங்கி வந்தார். அவருடைய எண்ணம் எல்லாம் அருணாச்சலர் மேலேயே இருந்தது. இருந்தாலும் காலையில் எழுந்து எந்த வீதிக்கு போவாரு, யார் வீட்டு உள்ள போவாரு, யார் சாப்பாடு போடுவாங்க எதுவுமே தெரியாது. ஒரு சித்தரை போன்று அவர் ஒரு ரீதியாக தினந்தோறும் அலைந்து விட்டு வந்தார். திடீர் என்று அவருடைய ஞானத்திலே சிவன் அந்த சிவபெருமானை ஓம் நமச்சிவாய என்று அந்த தாரக மண்டலத்தை, அந்த முக்தி மண்டலத்தை, அந்த மோட்ச மண்டலத்தை தான் ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் உதிர்கிறது. அளவுகளந்து ஜெபிக்க வேண்டும் அந்த பிரயாசை அவர் உள்ளே உந்துகிற காரணத்தினாலே ருத்ர பூமி என்று சொல்லக்கூடிய மாயான பூமிக்கு சென்று அங்கு உட்கார்ந்த தினந்தோறும் ராத்திரி பகல் எந்த நேரமும் இல்லாமல் எப்ப தோணுகிறோ அப்பெல்லாம் அந்த மாயான பூமின்னு சொல்லக்கூடிய ருத்ர பூமியிலே அமர்ந்து சுவாமிகள் ஓம் நமச்சிவாய என்று அப்படியே ஒரு தவக்கோலம் பூண்டு உட்கார்ந்திருந்தார். மாயான பூமிக்கு போயிட்டு நகரத்துக்குள்ள வந்தா சேர்க்க மாட்டாங்க, அதனால ஒருவரும் ஒருவர் வீட்டிலும் அப்படி சேர்க்கவில்லை. இவருடைய உறவினர்களுக்கும் இதுவே மிகப்பெரிய அளவிலே கலைஞராக இருந்த காரணத்தினாலே இவரை வீட்டை விட்டு துரத்தணுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. இருந்தாலும் தந்தையாருக்குள்ள ஈமக்கடன்களிலே
ஒரு ஆண்டு முடிந்து திதி வருகிறது. அந்த சந்தர்ப்பம் முடிந்த பிறகு இவரை அனுப்பி விடலாம் என்ற எண்ணம் துணக்கும் போது இவர் வெளியில விட்டா வீதி வீதியா போடுவாரு, மாயாள பூமிக்கு போயிடுவாருன்னு சொல்லி இவரை ஒரு ரூம்ல போட்டு போட்டுறாங்க. சுவாமி ஒரு ரூம்ல போட்டி மறுநாள் காலையில அவருடைய தந்தையாருடைய திதி நாள், அதற்கு இவரை அழைக்கணும்ன்ற காரணத்துக்காக ரூம்ல போட்டு கதவு அடைக்கிறாங்க. அப்படி அழைத்து குத்தலை எங்கேயும் தீங்கலை போய் கழுத்தை சுத்திக்கிட்டு அதனாலதான் பாக்குறீங்க நீங்க மகுடமாக நின்றது. அன்றைக்குத்தான் எல்லோரும் மெய் சிலித்து போனார்கள். பாம்பு தீண்டாமல் இவரை கிட்ட போய் தலைமையில நின்று மகுடமாக பாம்பு நிற்கிறது, அதை பார்த்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணது பாம்பு பாதுகாக்க அது போயிடுச்சு. இது ஏதோ நாம திரைப்படங்கிற கதை அல்ல, நிஜம். இதை கண்ணுற்றார்கள், மெய் சிலிர்த்தார்கள். இவர் சாதாரண பிறவி அல்ல என்பதை உணர்ந்தார்கள். உறவினராக இருந்தாலும் மண்டியிட்டு அவர்களுக்கு வணங்கி ஆட்சி செய்யுங்கள் என்று வேண்டினார்கள். ஆகையினால அங்கிருந்து இந்த அதிசயம் நடந்து முடிந்த பிறகு ஒரு 5 ஆண்டு காலம் காஞ்சியிலே சித்தப்பெருமை போல சிவநாமத்தோடு அவர் யாத்திரை போயிட்டே இருந்தார். காஞ்சிபுர பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்களுக்கெல்லாம் பயணித்துக் கொண்டு வந்தவர். அவர் மனதில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை நோக்கி நடைபயணமாக திருவண்ணாமலைக்கு தன்னுடைய 19வது வயசுல வந்து சேருகிறார். திருவண்ணாமலையிலே வந்து சேர்ந்து தன்னுடைய தாயார் சொன்ன அந்த அருணாச்சலேஸ்வரரை போய் கண்டு மகிழ்ந்து அவர் அங்க வீதி வீதியா ஒரு பிச்சு பிடித்தவர் போல் அலைகிறார். இப்படி வருகிற ஒருவரை பற்றி இவர் எந்த ஊரு என்ன என்று விசாரித்தவர்கள் அறிந்து கொண்டவர்கள் காஞ்சியிலே நடந்த காவேரி பாக்கத்திலே நடந்த இந்த அதிசயத்தை கேள்விவிட்டு இவர் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பாம்பு வந்ததா மகுடமாக நின்றதாம் என்று அதிசயம் செய்தவர் வந்திருக்கிறாராம் என்று அண்ணாமலை போல இவரை பற்றி ஒரு பேச்சு வந்தது. உடனே ஒரு வியாபாரி அணுகி சாமி எங்க கடைக்கு நீங்க வரணும் என்று வேண்டுதல் வைக்கிறார். இவரோ பித்து பிடித்தவர் போல நடந்து கொண்டிருக்கிறார் வீதியிலே. இவர் கேள்விப்பட்டதுனால நீங்க என் கடைக்கு வந்து ஒரு முறை நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும், ஆசி வழங்கிட்டு போக வேண்டும் என்று வேண்டுகிறார். சாமி நான் சாயந்தரமா வரேன் என்று சொல்லுகிறார். சரி சாமி உங்களுக்கு இஷ்டம்னு அதிலும் போயிடுறேன். ஆனால் மீண்டும் அந்த விண்ணப்பத்தை அந்த வேதாரி சாமி என்று கொண்டு வைக்கிறார். சாமி மறக்காம சாயந்தரம் வந்துருவீங்களா? அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் அற்புதமான ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். சரி நான் வந்தா நான் எதை கேட்டாலும் தருவியான். சரி இவரோ பித்து பிடித்த ஒரு சாதாரண சன்னியாசி இவர் என்ன கேட்க போறாரு, நீங்க கேட்டா தருவி சாமி என்று அது வியாபாரியும் மனம் கொள்ளுகிறார். இந்த தங்கபொம்மை சேஷாத்ரி சுவாமிகள் என்ற விவரம் கூட அந்த ஊரில் ஒருவேளை பொய்ந்திருக்கோ என்னமோ தெரியவில்லை. ஆகவே இந்த வியாபாரி ஒரு பெருத்த வியாபாரி கூப்பிடுறாரு. இதே மாதிரி ஒரு மாலை நேரத்திலே சுவாமிகள் அந்த கடைக்கு போறார். அந்த வியாபாரியினுடைய இடத்துக்கு இருப்பிடத்துக்கு போறார். பெருத்த வியாபாரம் நடந்திருக்கு. சுவாமி ரொம்ப சந்தோஷம், வந்துட்டீங்க உட்காருங்க இதெல்லாம் சாப்பிடுங்க. நான் சாப்பிட வரலன்றேன். சுவாமி அப்ப நான் என்ன செய்யணும், எனக்கு ஆட்சி வழங்குங்கள், என் இடத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம். நான் காலையிலே உன சொன்னேன் உனக்கு நினைவு இருக்கிறதா என் கேட்கிறார் சுவாமி. ஆமா சுவாமி, நீங்க ஏதாவது கேட்டா நான் தரணும்னு சொன்னீங்க, கேளுங்க. எனக்கு உன் கல்லாப்பட்டியை கொடுக்கிறாரு. அந்த கல்லாப்பட்டி முழுக்க முழுக்க வியாபாரம் கொடுத்த வியாபாரத்தினால பணம் சேர்ந்திருக்கு. இந்த காலமான பேங்க் கிடையாது. அப்போ கல்லாப்பட்டியை கொடுன்னு சொன்னா வியாபாரம் திகைச்சு போனார். வேற ஏதோ பொண்ணு கேட்டா கொடுக்கலாம், கல்லாப்பட்டியை கேட்கிறாரு. சாமி இது என்ன விஷயம் புரியலையே, கொடுக்கறதா வேண்டாமான். அப்பா நீ வாக்கு கொடுத்துருக்க கவலைக்கூடாது. ஒருவேளை கல்லாப்பட்டி கொடுத்து ஆசீர்வதிப்பாங்க. கல்லாப்பட்டிய சாமி வாங்கி கீழே எல்லா பணத்தையும் போட்டார். எல்லாம் கீழே சிதறுகிறது. பார்த்து அப்படியே பயந்து போனான் வியாபாரி. சாமி சாமி என்ன செய்யறீங்க என்ன செய்யறீங்க? அப்பா நீ சும்மா இரு, நான் கேட்டதை நீ கொடுத்த நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் என்று எல்லாவற்றையும் கீழே கொட்டினார். அதுல கிடைச்ச அளவுனா ஒரு நாள் மட்டும் ரெண்டு எடுத்தார். அவர் வாழ்த்துக்கு நேர போய் குளத்தில் வீசிவிட்டு சென்று விட்டார்.
நாம ஒருவேளை சுத்துப்பிடித்தவரை அழைத்துக் கொண்டு வந்து விட்டோமோ என்பது வியாபாரி எண்ணிய ஒரு கணம். அன்று இரவே அந்த வியாபாரியுடைய மனதிலே எவ்வளவு பாக்கியம் பெற்றவர் அந்த வியாபாரி என்பதை உணர்த்துகிற பொருளாக அவரு அந்த இடத்திலே சேஷாத்ரி சுவாமிகள் அந்த வியாபாரிக்கு மறுநாளிலிருந்து பார்த்தா செல்வம் கொடித்துக் கொண்டவர்கள். அவர்தான் முதலில் போய் தினந்தோறும் இந்த சாமியை மனதிலே வணங்கினார். மிகப்பெரிய ஒரு மாற்றம் நெஞ்சிலே நிகழ்கிறது. அதாவது பொருள் மீது தனக்கு ஆசை இல்லை, ஒரு அறையனாக எடுக்கிறாரு, அதை கொண்டு போய் குளத்தில் வீசுகிறார். அவர் இது எல்லாம் நிலையாமை ஒன்றை உணர்த்துதல் என்று பொருளிலே அவர் செய்கிறார். இப்படி ஒரு அதிசயத்தை அங்கே நிகழ்த்திக் கொண்டு வந்த காலத்திலே ஒரு 10 மைல் தொலைவு தள்ளி திருக்கோவிலூர் என்ற ஒரு இடம் இருக்கிறார். அங்கே ஒரு சுவாமிகள் வெகு நாட்களாக விட்டோபா சுவாமிகள் பேர். அவர் அங்கே ஆன்மீக ஈடுபட்டு சுவாமியை மாறி அவரும் ஒரு சன்னியாசி. அவரு அந்த இடத்திலே நற்பணிகள் ஆன்மீக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரு ஒரு நாள் திடீரென்று மறித்து போகிறார். கைலாலய பதவி சிவபதவி கிடைக்கிறது. சுவாமி திருவண்ணாமலையிலே நடந்து போய்கொண்டிருக்கும் போது அதே போகிறார் விட்டோபா என்ன. விட்டோபா திருக்கோயிலூர் இருக்கிறாரே சாமி, அதோ ஆழத்திலே விட்டோபா போய்கொண்டிருக்கிறாரே என்று உரத்த சத்தம் போனவே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் திகைத்து போனார். ஏன்னா திருக்கோவிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் நெருக்கம் அதிகம். இப்படி வானத்திலே விட்டோபா போய்கொண்டிருக்கிறார் என்று சாமி சொல்லுகிறாரே, அது ஒரு பிராபல்யமான ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு சாமி அவர் விட்டோபா. அவரை போய் இப்படி சொல்றாரு, கொஞ்சம் கோபம் கூட உண்டு ஜனங்களுக்கு. சாமியை நீங்க என்ன வார்த்தை பேசுகிறீர்கள், அவர் திருக்கோவில் இருக்கார், அவர் மறித்து போனது போல போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் என்றால் உனக்கு தெரியாது, நான் பார்க்கிறேன் அவரை. உடனே ஒரு செய்தியாளர் ஓடி வந்து அந்த விட்டோபா மறித்து விட்டார் என்கின்ற செய்தியை சொல்லவுடனால் இவரெல்லாம் அதிசயித்து போனார். சுவாமி சாதாரண பிறவிகள் தெய்வீக பிறவி, ஒரு மகான் என்பதை உணர்ந்து அப்போதுதான் திருவண்ணாமலையிலே முதல் முதல்ல சுவாமிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். சாமி அது மட்டுமா, அங்கே ரமண மகரிஷி முதல்ல ரமணராகத்தான் இருந்தார். அவரு திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், பாதாளலிங்க அறை ஒன்று உண்டு, உள்ள நுழைவதே கடினம். அந்த பாதாளலிங்க அறையிலே சென்று பெரும் தவம் மேற்கொள்கிறார் ரமணர். அப்படி தவம் மேற்கொண்ட நேரத்திலே உடலெல்லாம் புழுக்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டது. மிகச்சிறந்த தபோ தபோ நிதியினே பேரவர், அப்படிப்பட்ட ஒரு தவசி. சுவாமி கேள்விப்பட்டு சேஷாத்ரி சுவாமிகள் பாதாளலிங்க அறைக்கு சென்று அந்த ரமண தியானத்தில் இருக்கக்கூடிய ரமணரை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து இந்த உலகத்து ரமண பகவானாக அடையாளம் காட்டுகிறார். அன்றைக்கு சுவாமி அந்த பாதாளலிங்க அறையில் இருந்து ரமண மகரிஷியை வெளியே அழைத்துக் கொண்டு வந்ததுன்னா நமக்கு ரமணரை தெரிந்திருக்க வாய்ப்பு கூட இல்லை. ரமணருக்கே குருவாக இருந்தவர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமி. இந்த மகான் பல சந்தர்ப்பத்திலே ரமணருக்கு ரமணர் வாயாலே சாட்சாத் பரமேஸ்வரி சுரூபமாக காட்சி அளித்திருக்கிறார். ரமணருக்கு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் சாட்சாத் பரமேஸ்வரி சுரூபமாக, ஸ்ரீ வித்யா சுரூபமாக காட்சி அளித்திருக்கிறார். அதே போல ரமணர் சுவாமியினுடைய குறிப்பிலே ஸ்ரீ சுப்பிரமணியனாக காட்சி அளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உறவு, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். அது மட்டுமல்ல, அந்த காலத்திலே திருப்புகள் மரணம் செய்து மிகவும் அற்புதமாக பாடிக்கொண்டு வந்த ஒருவர் சுவாமிகளுக்கு அணுகி திருப்புகளை பாடுகிறார். எல்லா வல்லமையும் உனக்கு கிட்டட்டும், அந்த திருமுருகன் உன்னிடத்திலே உள்ளே புகுவான் என்று சொல்ல அவர்தான் வள்ளி சுவாமிகளாக, வள்ளிமலை சுவாமிகளாக பிற்காலத்திலே மாறுகிறார். பாணுகவி என்று ஒருவரை கவிஞராக்குகிறார். ஒரு சமயம் சீனிவாச சாஸ்திரிகள் என்று மிகப்பெரிய ஒரு சாஸ்திர பண்டிதருடைய மனைவி நோயுற்று உடம்பெல்லாம் அறிய முடியாத ஒரு நோய் வந்து மிகப்பெரிய வீங்கி உடலெல்லாம் ஊடி மறிக்கும் தருவாய்க்கு போயிட்டாங்க. அந்த அம்மா பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்தாரு, கைவிட்டுட்டாங்க. எங்களால் எதுவும் செய்ய முடியாது, நீ கடவுள் ஒருவர் தான் காப்பாற்ற முடியும்.
அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சீனிவாச சாஸ்திரிகளுக்கு இப்படி ஒருவர் இருக்கிறார், திரு அண்ணாமலையிலே அவரை கண்டு நீங்கள் வணங்குங்கள், அவருடைய ஆசி இருக்குமே, ஆனால் ஒரு நல்ல வைத்தியம் உங்களுக்கு கிடைப்பார் சொன்னார். அவரு வேக வேகமா போய் கோச்சு வண்டியில சென்று சாமியை பார்த்து வணங்கி, உங்களுடைய ஆசி எங்களுக்கு வேணும், என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாள் என்று சொன்னால், சரி என்னை நீ அழுகிவிட்டாய், உன்னை காப்பாற்றுகிறேன் என்ற வார்த்தையை கொடுக்கிறார். உன் மனைவி எங்க இருக்கிறார்? கோச்சு வண்டியிலிருந்து கீழே அடைஞ்சு அந்த அம்மா பூமியில படுக்கிறான், உடம்பெல்லாம் ஊதி கிடக்கிறது, எழுந்துக்க முடியாது, காலால் எட்டி உரைக்கிறார் சுவாமி. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? எல்லாரும் பயந்து போனாரு. ஏற்கனவே உடல்நலக் குறைவில் இருக்கிற அந்த மாதிரி இப்படிதான் அந்த மாயை செய்வார். எட்டி உரைக்கிறார் அந்த அம்மா, எட்டி உழைச்சதும் ஒரு சுழுக்கிறாங்க, ஒரு மூணு படி மண்ணை கையில குடிச்சு சாப்பிடுறாரு. அவர்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, பயந்துருவா நம்பளா இருக்கும். நீ சாப்பிடுங்க, மூணு படி மண்ணை கையில கொடுத்து உள்ள என்று சொல்லுகிற அந்த அம்மா சாப்பிடுறாங்க, உடம்பெல்லாம் மண்ணை பூசிக்காங்கிறார். இதையெல்லாம் ஒரு அதிசயமாக, சரி எனவே மனுஷன் தெளிவாக இருக்கோமே, சரி இதை செய்துதான் பார்ப்போம் என்று அந்த அம்மா சாப்பிடுறாங்க. மண்ணை சாப்பிடாத உடம்பெல்லாம் பூசிக்கிறாங்க. மூன்றே நாளிலே முழு நலம் பெற்று எழுந்து நடக்கிறான். இந்த அதிசயம் நடந்தது திரு அண்ணாமலை. அவரு அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேயே எத்தனையோ பேர் அவரை அணுகி சுவாமியினுடைய மாய சித்தியினுடைய அருளினாலே பல வகை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார். சுவாமி 1929 ஜனவரி திங்கள் 4 அவரு முக்தி நிலைக்கு போவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் முக்தி அடைந்து விட்டார். முக்தி அடைந்ததற்கு பின்னாலும் கூட சுவாமி மனதில் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றளவு மாயை செய்து கொண்டிருக்கிறார். அண்மையிலே பெங்களூர்ல ஒரு பெரிய படிப்பு படித்தவர் ஒரு பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஒரு வங்கியில வேலைக்கு ட்ரை பண்ணார். ரொம்ப பெரிய அளவுல படிச்சிருக்காங்க. இது கிட்டுமா கிட்டாதா என்கின்ற கவலை அவர். யாரோ ஒருவர் சொல்ல, ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை மனதார நினைத்து வணங்கி படுக்கிறார். மறுநாள் கல்ல இன்றும் சுவாமி அவருடைய கனவிலே தோன்றி ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறார். என்ன அதிசயம்? இவர் ஒரு உயர்ந்த வெளிநாட்டு வங்கியினுடைய வேலைக்காக அந்த இன்டர்வியூக்கு போகிறார். சுவாமி கனவுல தோன்றி மூன்று தீபூதியை நெற்றியிலே திருநீர் அணிந்து கொண்டு போ, உனக்கு வெற்றி நிச்சயம் என்கிறார். திரும்ப திரும்ப அந்த கனவுல வந்து நெற்றி கூட பட்ட மாதிரி தீட்டிக்கிட்டு போகணும்னு சொன்னா வெளிநாட்டு வங்கிக்கு ஒரு மனு போட்டிருக்காரு, அதுக்கு வேலைக்கு போகிறாரு. அந்த இடத்துல எல்லாரும் இதையெல்லாம் விரும்புவாரா மாட்டாங்கன்னு சந்தேகம் இருக்கும் போது இப்படி ஒரு அதிசயத்தை அவருக்கு உண்டாக்குறார். காலையில எழுந்ததும் நெஞ்சத்துல அவர் ஒரு பலவரப்பு, நம்ம யூபிடிட்டு போலாமா வேணாமா, பட்ட போட்டு போய் நம்ம நின்னோம்னா கிடைக்குமா கிடைக்காதா, இது நியாயமா தெரியுது. ஆனா சுவாமி இந்த மாதிரி உத்தரவு கொடுத்திருக்காரு, வேண்டிய பிரகாரம் கனவுல வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காரு என்ற எண்ணத்துல துணிந்து தீபூதி பட்டையை சுவாமி நிகழ்ச்சியோடு அண்மை நடந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இங்க வேலூர் மாவட்டத்தில் சுவாமியினுடைய அனுகிரகத்தில் ஒரு அம்மாவுக்கு சுவாமியால் ரொம்ப பக்தி, தீவிரமான பக்தி இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு உங்களுடைய வீட்டிலே ஒரு பெட்டி இருக்கிறது எடு என்று கனவுல வந்து சுவாமி வந்து பிரத்யட்சமாக சொல்லியிருக்கிறார். அவங்க வீட்டில் தேடிக்கடி பார்த்ததுல ஒரு பெட்டி கிடைச்சது. அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியை இப்ப நீங்க பத்திரிகையில் பார்க்கலாம்.
அவங்க இந்த சாமி அனுகிரகத்தை கண்டுபிடிச்சு சாமியை பற்றி விவரங்கள் அந்த புத்தகத்தில் இருந்திருக்காங்க. இப்படி எண்ணற்ற மாயைகளை சித்துகளை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தவர்களுக்கெல்லாம் தெய்வமே துணை என்பார்கள். அந்த வகையிலே நாம் சுவாமியை மானசிக குருவாக ஏற்று நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சுவாமியிடத்தில் ஒப்படைப்போமேயானால் நமக்கு வழிமார்க்கங்கள் கண்டிப்பாக உண்டு. அதுல எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு வராது. ஏன் சொன்னால் சாஸ்திரம் என்று சொல்லுகிறது, கடவுள் கஷ்டப்படுகின்ற போது நாம் கடவுளை நினைக்கிறோம். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு யார் தர முடியும்னா குரு ஒருவர் தான் தர முடியும். ஆனால் பிறவியிலேயே இந்த உலகத்தை உண்மைப்பதற்காக பிறந்த ஒரு பிறவியாக சுவாமிகள் அவதரித்த போதும் கூட முறையான தீட்சையை கௌடத்துறவி என்று சொல்லக்கூடிய பாலாஜி பரமஹம்சர் என்று சொல்லக்கூடிய ஒருவரிடத்திலே சுவாமி தீட்சை பெற்றார். சுய தீட்சை பெற்று ருத்ரபூமியிலே ஜபம் செய்து தானே ஒரு மகானாக விளங்கியிருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு குருவினிடத்திலே சென்று தீட்சை முறையாக பெற்றார். அவருக்கு தீட்சை கொடுத்தவர் பேரு பாலாஜி பரமஹம்சர் பேரு. சுவாமிக்கே தீட்சை கொடுத்தவர் குரு தான். நாம என்ன செய்யலாம், தினந்தோறும் ஒரு முறையாவது ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை மனதிலே நினைத்து நம்முடைய காரியங்களிலே இறங்குவதையானால் காரியங்கள் சித்தி வரும். ஆகையினாலே இந்த அரிய சந்தர்ப்பத்திலே இந்த எட்டாம்பரையை சார்ந்தவர்கள் என்னை அழைத்து அப்பேற்பட்ட ஒரு மகானை பற்றிய நான்கு வார்த்தைகள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பாதங்களுக்கு என்னுடைய நன்றியையும் என்னையே பாத அணியாகவும் அவருக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த இறை உரையை நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன். சேஷநாதம் சங்கீர்த்தனம் சங்கநாதம் ஓம்காரநாதம் உலகின் நாதம் வேதநாதம் பொங்கும் நாதம் பேரானந்த நாதம் மங்களநாதம் மனதுக்கு இனிய நாதம் மனவேதனைகள் நீங்கும் நாதம் ஆரிடம் தோல்வாயிடம் ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூத்தை தனிவேல் குக்குடம் வாழ்க வாழ்க செவ்வே வாழ்க ஆலயத்தின் சார்பாகவும் சொல்லி சொல்வார் விஜயகுமார் அண்ணா அவர்களுக்கு இந்த சத்குரு சேஷாத்ரி மகாராஜ் அவருடைய ஜெயந்தி விழாவிலே முதலாளி பற்றி சொத்துவை ஆற்றிய அருமை நண்பர் மரியாதைக்குரிய விஜயகுமார் அண்ணா அவர்களுக்கு கர்நாடக மாநில பெங்களூர் சுவாமி சாசா சாமி அவர்கள் அந்த பொன்னாடையிலே உங்களுக்கு சார்பாக அமைச்சிருக்கிறார். சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் தொடர்ந்து